கோவையில் உள்ள மகளிர் சுய குழுக்களின் வங்கிக் கணக்கில் அவர்களுக்கு தெரியாமலேயே பல லட்சம் ரூபாய் பணப்பரிவர்த்தனை நடைபெற்றுள்ளதாக புகார் எழுந்துள்ளது கோவை மாவட்டம் நீலாம்பூரில் உள்ள கெனரா வங்கியில் சுமார் எழுநூறு மகளிர் சுய குழுக்களை சேர்ந்தவர்கள் கணக்கு வைத்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் சுய குழுக்களை சேர்ந்தவர்களின் வங்கிக் கணக்கில் அவர்களுக்கு தெரியாமலேயே நான்கு லட்சம் ரூபாய் முதல் இருபது லட்சம் ரூபாய் வரை டெபாசிட் செய்யப்பட்டு சில நாட்களிலேயே அந்த பணம் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அன்னை தெரசா என்ற மகளிர் சுய உதவிக் குழுவை சேர்ந்தவர்களின் வங்கிக் கணக்கில் மட்டும் நாற்பது லட்சம் ரூபாய் வரை பணம் போடப்பட்டு மீண்டும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது நாங்கள் பன்னெண்டு வருஷமா குழு நடத்திட்டு இருக்கிறோம் அதில் வந்து இப்போ திடீர்னு ஜனவரி மாதம் ஒம்பது லட்சம் போட்டாங்க இப்போ வந்து பதினோரு லட்சம் போட்டிருக்காங்க அதே மாதிரி சேம்பிளையும் போட்டிருக்காங்க லோன்லையும் போட்டிருக்காங்க மொத்தம் நாற்பது லட்சம் ஆச்சு என்னென்ன எங்கள் ஊருக்கு தலைவி போய் போய் கேட்க சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கலைங்க இதனை கண்டு மகளிர் சுய உதவி குழுவினர் தங்கள் கணக்குகளில் பணம் எப்படி வந்தது என்றும் மீண்டும் எவ்வாறு எடுக்கப்பட்டது என்றும் வங்கி நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளனர் இதற்கு வங்கி நிர்வாகம் முறையாக பதில் அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது வங்கி மேலிடத்தின் உத்தரவு மூலமாகவே பணம் போடப்பட்டு எடுக்கப்பட்டதாகவும் சுய உதவி குழுவினர் குற்றம் சாட்டினர் முறைகேடான பண பரிவர்த்தனை யாருக்காக எதற்காக நடைபெற்றது என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பினர் ஒம்பது லட்சம் போட்டு எடுத்தோன்னே இதில் நம்மளுக்கு அதிகமாக இருக்கேன்னு நம்பி கேட்டேங்க கேட்டதுக்கு இல்லைங்க மேடம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மே பேங்கோட ட்ரான்ஸாக்ஷன் சொன்னாங்க நான் பேங்க்கோட ட்ரான்ஸாக்ஷன் சொன்னீங்கன்னா எப்படி எங்களுக்கு இது பண்ணி நீங்கள் எங்கேருந்து போட்டிங்கன்னா மேலே இடத்துலேருந்து போட்டாங்க எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் திரும்ப நாங்கள் வந்துவிட்டோங்க திரும்ப பதினோரு லட்சம் போட்டிருக்கும்போது அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப பயமே பிடிச்சிச்சுங்க பதினோரு லட்சம் அன்னைக்கு அன்றைக்கி ஒரு ஒன்பது லட்சம் அதில் ஒரு லட்சம் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ஆகிடுச்சி எங்களுக்கு எப்படி நீங்கள் போட்டிங்கன்னா நாங்கள்லாம் போடலங்க கடந்த ஏழு மாதங்களாக வங்கிக் கணக்கு புத்தகத்தில் பண பரிவர்த்தனை குறித்த எந்த தகவல்களையும் பதிவு செய்து தரவில்லை என்றும் மகளிர் சுய உதவி குழுக்களின் கணக்குகளின் மூலமாக பல கோடி ரூபாய் பரிமாற்றம் நடைபெற்றுள்ளதாகவும் இது கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக்கும் முயற்சியாக இருக்கலாம் என்றும் சந்தேகம் தெரிவிக்கின்றனர் இவங்க சொல்றது டிஜிஎம் வந்து இவங்க எங்க பேங்கில் ஒரு சில தவறு நடந்ததை சரி பண்ணிக்கிறோம் துறை ரீதியான நடவடிக்கை நான் எடுத்துட்டா அந்த அம்மா மேல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்குது அதே போல் உங்கள் பணம் என்ன பிரச்சனையா சரிவணி கொடுக்குறேன்னு இருக்கிற ஒரு வாரத்தில் எங்களுக்கு இல்லை தங்களின் வங்கிக் கணக்குகள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் இது குறித்து முறையாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்களை சேர்ந்தவர்கள் ரிசர்வ் வங்கிக்கு புகார் அனுப்பியுள்ளனர் கெனரா வங்கி நிர்வாகத்தினரும் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்